ஆஹா, இது வச்சு அசத்திர வேண்டியதா? அவன் மட்டும் தான் ஜோக் சொல்லுவானா? இப்ப பாரு வினோ. வினோ என்ன வினோதமா சிரிக்கிறீங்க? அது வினோ பின்னாடி வினோதமா தான் சிரிக்கணும். வினோ வினோதம், ஆனந்த மனோரதம், வினோதம், ஆஹா வினோதம், ஓஹோ வினோதம். நான் இப்ப கவிதை தானே சொன்னேன்? கவிதையா? பிடிக்கலையா? சரி விடு, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியுமே. ஜோக்ஸ், உனக்கு ஒரு ஜோக் சொல்றேன் கேளு. இப்ப எதுக்கு ஜோக்கு? நான் சொல்றேன்னு எத்தனை கேள்விகள், ஆனா அவன் சொல்றான் மட்டும் கெக்க மெக்க. என்னங்க அது வினோ? நீ சிரிச்ச முகத்தோட இருக்கணும், அதுக்கு தான் சொல்றேன் கேளு. ஜோக் தானே சொல்ல போறீங்க, அதுக்கு என்னமோ மேடை ஏறி பேச போற மாதிரி இருமி செருமறீங்க. எதா இருந்தாலும் ஒரு ரைமிங் வேணும்ல கேளு. பட்ட படிப்பு படிச்ச ஒருத்தன் கிராமத்துக்கு போறான். முன்னாடி செக்கு தனியா சுத்திட்டு இருக்குது. செக்கு இப்படி தனியா சுத்தும், பேங்க்ல கொண்டு போய் போட வேண்டியதானே? ஐயோ விடோ, இது அந்த செக்கு இல்ல, மாடு சுத்துமே அந்த செக்கு. ஓ அப்படியா? அடி பாவி, ஒரு ஜோக்க மனப்பாடம் பண்றதுக்குள்ளார உயிர் போய் உயிர் வருது. இவ வேற குழப்பறாளே. சொல்லுங்க. அந்த செக்க மாடு சுத்திச்சு, அத பார்த்த அந்த படிச்சவன், என்ன செக்க எடுத்துக்கிட்டு அந்த மாடு மட்டும் தனியா சுத்துது, என்ன ஆச்சரியம்னு அப்படியே நினைச்சு 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 நமக்கு என்ன மெமரியே ஆக மாட்டேங்குது. அப்புறம் அந்த குடிசைக்குள்ளார 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 ஐயோ விடோ, அவன் அந்த குடிசைக்குள்ளார போனான். ஒரு விவசாயி சாப்பிட்டு உட்கார்ந்து